புத்தாடை அணியும் போது ஓதும் துவா பலகீனம் என்று சொல்லப்படுகிறது, அது குறித்து விளக்கம் தரவும். அடுத்தது பிரயாணத்தில் பிரயாணி கேட்கும் துவா மறுக்கப்படாது என்ற ஹதீஸ் பலகீனம், அது குறித்து விளக்கம் தரவும் என்று சொல்லி. அதாவது ரெண்டு ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லப்படுது. ஒருத்தர் புதிய ஆடை அணிஞ்சார் என்று சொன்னால் இல்பஸ் ஜதீதன் வ ஐஷ் ஹமீதன் வ முத் ஷஹீதன், இப்படி ஒரு துவா. அதாவது இல்பஸ் ஜதீதன், புதிய ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு வாழுங்க. வ ஐஷ் ஹமீதன், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுங்கள். வமுத் ஷஹீதன், ஷஹீதாக நீங்கள் என்ன செய்யுங்கள், மரணியுங்கள் அப்படின்ற ஒரு செய்தி வருது. இந்த செய்தி பலகீனமான செய்தி. ஆனால் ஹஸ்னுல் முஸ்லீமுடைய அந்த நூலில் இது என்ன செய்யுது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக என்ன செஞ்சுக்குது, அதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனாலும் இது பல ஹதீஸ்களை அறிஞர்களால் பலகீனப்படுத்தப்பட்ட செய்தி. ஏன் அதனுடைய பலகீனமான காரணங்கள் என்பது சம்பந்தமாக நான் இங்கே விளங்கப்படுத்த டீப்பாக போகும். அதனுடைய அறிவிப்பால் வரிசை முன் இருக்கு சில சிக்கல்கள், அது ஒன்று. அடுத்தது அதல்லாமல் இன்னும் இந்த செய்தியில் இன்னொரு விஷயம் புரிஞ்சு, இந்த ஹதீஸ் லைஃப்ன்றதுனால ஒரு செய்தி சொல்லிக்கொள்கிறேன். ஒரு புதிய ட்ரெஸ் அணிஞ்சால் நீ ஷஹீதா மௌத்தாகுவான்னு சொன்னால் என்ன செய்யும், மூத் ஷஹீதன் அப்போ நான் புதுசே எனக்கு போகிற என்ன செய்யலை போடலை போ சரியா. ஏன் நான் உங்களுக்கு புதிய ட்ரெஸ் போட்டால் நீங்கள் எனக்கு என்ன துவா கேட்பீங்க, ஓ மூத் ஷஹீதன், நீ ஷஹீதா என்ன செஞ்சிரு மௌத்தா போண்டா. ஷஹாதத்தை வந்து எங்களுக்கு கட்டாயம் அல்லாட்ட கேட்கணும், நான் ஷஹீதாவே மரணிக்கணும் என்ற எந்த கட்டாயம் அல்லாட்ட கேட்கணும் என்ற எந்த கடமையும் இல்லை. துருவு போராடணும் இஸ்லாத்துக்கு சார்பாக நிற்கணும்ன்றது ஓகே. அல்லாட்ட நம்ம யாரெல்லாம் தாண்டி கேட்டால் போராட்ட காலத்தை அல்லா தருவான், தைரியமாக இருக்கணும் சரியா. கேட்டுட்டு அந்த டைமில் நான் இந்த டைமில் கேட்கல இன்னும் ரெண்டு வருஷம்னு சொன்னால் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. வமுத் ஷஹீதன் அப்படி என்றால் அதான் நீ ஷஹீதாக மரணி அப்படின்ற அர்த்தம். இந்த செய்தியும் பலகீனமானது. அந்த இப்படி ஒரு துவா ரசூலுல்லாஹி ஷஹாதத்தை கேட்ட மாதிரியான வேறு எந்த ஹதீஸ்களையும் என்ன செய்ய முடியலை, காண முடியவில்லை. அடுத்து இரண்டாவது என்னென்னு சொன்னால், மூன்று பேருடைய துவா அங்கீகரிக்கப்படும் ஒரு பிரபலியமாக ஒரு செய்தி சொல்வார்கள். அதில் மூன்று பேர் என்ன அப்படின்றது ஒவ்வொரு அறிவிப்புலையும் வருது, மொத்தமாக சேர்த்து அஞ்சு பேர் ஆகுது. மூன்று பேருடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்று வரக்கூடிய அந்த செய்தி மற்ற ஹதீஸ்களை திரும்பியதில் வருது. மற்ற ஹதீஸ்களை சேர்த்தம் என்று சொன்னால் அது அஞ்சு பேராக என்ன செய்து மாறுது. அதில் பிரயாணியுடைய துவா வருது, அடுத்தது நோன்பாளியுடைய துவா வருது, பெற்றோர்களுடைய துவா வருது, அநியாயமிழைக்கப்பட்டவுடைய துவா, அது போல் நோயாளியுடைய துவா, இப்படி ஒரு அஞ்சு பேர் என்ன செய்து வருது. இதில் ஆதார இந்த ஹதீஸ் பலகீனமானது, இந்த செய்தி வந்து என்னது பலகீனமானது. ஏன்னா அவருடைய கருத்து வந்து இவர்கள் எல்லோரும் எந்த நிலையில் துவா கேட்டாலும், உதாரணமாக பிரயாணியுடைய துவா அங்கீகரிக்கப்படும் அர்த்தம் என்ன, நீங்கள் இங்கிருந்து எங்கே போனால் கசர் செய்வீங்க, இங்கே தம்மாமு போனால் என்ன செய்வீங்க கசர் செய்வீங்க. இப்போ தம்மாமுக்கு போய் நீங்கள் கேட்ட துவா கேட்டால் என்ன செய்யும், அங்கீகரிக்கப்படும். நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் ஜுபைலுக்கு வந்து துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும். அதான் ஹதீஸில் கருத்து. இப்போ இதில் நீங்கள் என்ன டயர்ட் அடைஞ்சிங்க, என்ன பிரச்சனை இது உங்களுக்கு வந்து எல்லா காலத்துக்கும் ஒரு பொருத்தமாகவும் இருக்கணுமே. இதில் ஒருத்த ஃப்ளைட்டில் இங்கேருந்து அங்கே போகிறானுங்களே, ஒரு டைமில் உங்களுக்கு துவா நீங்கள் கேட்டால் கபூல் ஆகிரும். இதுக்கு என்ன ரீசன் இருக்கு, ஒரு ரீசன் இதில் என்ன செய்யலை விளங்கலை. அடுத்த ஹதீஸ் லாய் சஹியாக இருந்தால் பேச்சில்லை ஹதீஸ் லாய். ஆனால் பிரயாணியுடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்ற மாதிரி வழங்குது ஒரு சில கட்டங்களில். அதுக்கு வேறு ஹதீஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்னது, ஒரு மனிதர் யுத்தியுல் சஃபர், மிக நீண்ட பிரயாணம் போகிறார். அவர் வந்து அஷாத் அக்பர், தூசி அடைஞ்சி போய் பரட்ட தலையாகி மிச்சம் டயர்டாகி அந்த டைமில் யாரப் யாரப்ன்றார், இறைவா இறைவா என்றார். அப்போ அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட நிறைய வாய்ப்பு உண்டுன்றது அதுலேருந்து என்ன செய்யுது விளங்குது. ரசூலுல்லாஹி சொல்கிறார் அன்னா யுஸ்தஜாபுல், எப்படி அவருக்கு பதில் சொல்லப்படும், அவர் வந்து ஹராத்தில் மூழ்கியிருக்கிறார், சாப்பாடு ஹராம், ட்ரெஸ்ஸு ஹராம், எல்லாமே ஹராம் இருக்கக்கூட எப்படி இந்த நிலையில் அவருடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்று வருது. இந்த ஹதீஸை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், அவருக்கு சான்ஸ் ஒன்று இருக்குது துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு, தடையாக இருக்கிறது இது. ஆனால் அது எல்லா பிரயாணத்தையும் குறிக்கலை. எந்த பிரயாணத்தை குறிக்குது, ஒரு மனிதன் தனது பிரயாணத்தின் மூலம் அதாவது என்னது டயர்ட் அடைஞ்சி சோர்வு அடைஞ்சி போகிற நேரத்தில் கையேந்தினா அல்லாஹ் என்ன செய்வான், கபூல் செய்வான் என்ற கருத்தை தான் அது குறிக்குது. ஆனால் இது அப்படி இல்லை, நீங்கள் காலத்தில் அங்கே போனீங்கன்னா துவா கபூலாகும், அங்கேருந்து இங்கே வந்தாலும் கபூலாகும், பிரயாணியுடைய துவா கபூல்ண்டா, நீங்கள் கசர் செய்கிற எல்லா இடமும் அதானே, அதான் அர்த்தம். அதனால் அந்த செய்தி வந்து பலகீனமானது. அடுத்தது நோன்பாளியுடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்று வரக்கூடிய செய்தி. இப்போ எப்படி நிறைய நோன்பாளியை பற்றி சொல்லி வச்சுக்கிறாங்க, என்ன நோன்பாளியுடைய தூக்கமும் வணக்கம் வேணும், அதனால் கொஞ்சம் பேர் அசருக்கு தான் எழும்புறாங்க. ஏன் தூக்கம் வணக்கம்டா, நம்ம இந்த இபாதத்தானே, நம்ம என்னதுக்கு டயர்டாகணும், தொடர்ந்து தூங்குவோம்னு சொல்லி ஜம்மு செஞ்சுட்டு எலும்பி அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு இபாதத் அப்படின்னு விளங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இப்படி நோன்பாளியுடைய பேரில் சில விஷயங்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனால் நோன்பாளியுடைய அதே நேரத்தில் என்ன இன்னலி சாய்மி தாவத்தன் இந்த ஃபித்ரிஹிலா துறது, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரத்தில் துவா கேட்கால் அங்கீகரிக்கப்படும் அப்படின்ற செய்தி சொன்னதால் நிறைய பேர் நோன்பே திறக்கிறதில்ல. ஏன், ஈத்தப்பழத்தை சாப்பிட்டு துவாவில் உட்காந்துட்டிருக்கிறது, முன்னால் உள்ளவனுக்கு சரியான சங்கடமே, அவர் துவா கேட்குறாரு நம்ம திண்டு திண்டிக்கிறோம் சரியா. இந்த செய்தி வந்து லைஃபான செய்தி, நோன்பாளியுடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்றதோ நோன்பு திறக்கிற நேரத்தில் துவா அங்கீகரிக்கப்படும் என்றதோ லைஃபான செய்தி. ஆனால் ஹதீஸ் வருது நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரத்தில் அடைகிற சந்தோஷம் இருக்குது,
அதை பத்தி ஹதீஸ் என்ன செய்யுது வருது. அப்படின்னா என்ன தெரியுமா, நாம் அடிமையேண்டு காட்டணும் இறைவனுக்கு, அதான் பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம், நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்ம அல்லாஹ் அக்பர் சொன்ன உடனே அவசரமாக நம்ம நோன்பு திறக்கிறதன் மூலம் இறைவனுக்கு கொண்ட காட்டுறோம், யா அல்லாஹ் நீ உணவு குடிபானம்னு வச்சுக்கிற இதெல்லாம் தேவையில்லை என்பதற்காக நான் பேச பசியில் இருக்கலை, எனக்கு தேவை நீ சொன்னதற்காக பசியில் இருந்திருக்கிறேன், நீ எது எனக்கு தந்தாலும் அதில் தேவையோடு தான் நான் என்ன செய்வே இருப்பேன், இதான் அடிமைத்துவம். ஊதியத் என்ன மகரிப், நான் நாளைக்கு சுபோகம் வரைக்கும் இருப்பேன் மாதிரி இருந்தால் அது என்னது பெருமை விளங்கிட்டா. அப்போ அடுத்தது அடுத்த பகுதி என்ன, இந்த மாதிரியான இந்த துவாக்களில் வரக்கூடிய எல்லாமே இந்த அநியாயமளிக்கப்பட்டனுடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தியும் அது வேறு ஹதீஸ்களில் வருது. அடுத்தது பிரயாணிக்கு இந்த கட்டத்தில் என்ன செய்யலாம், அங்கீகரிக்கப்படலாம்ன்றது பார்க்குறோம். பெற்றோருடைய செய்தியில் நேரடியாக எதுவுமே வரலை, ஆனால் ஜுரைஜுடைய சம்பவத்தில் அவருடைய தாய் சபிச்சு என்ன செஞ்சாங்க, துவா கேட்ட நேரத்தில் அது கபூலாகிச்சின்னு என்ன செய்து வருது. அப்போ அதுபடி பார்க்குற நேரத்தில் பெற்றோருடைய துவாவுக்கு ஒரு வளம் வலு இருக்கேன்னு புரிஞ்சுக்கலாம், ஆனால் நேரடியாக வரலை, நேரடியாக வரலை. மற்றபடி நோயாளி துவா கேட்டு அங்கீகரிக்கப்படும்ன்றதுனால இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நோயாளிகிட்ட போய் இவர் துவா கேட்காமல் நீங்கள் துவா கேளுங்கன்ட்டு வராங்க, அவரே நோயிலிக்கிறார் விளங்கிட்டா, அவர்கிட்ட போய் உங்களோட துவா அங்கீகரிக்கப்படும் நீங்கள் எனக்கு துவா கேளுங்க ஓகே, அடுத்த பின்னால் இன்னொருவர் விளங்கிட்டா, அதில் அவர் டபுள் நோயாளியாக செஞ்சுருவார் போயிடுவார். இது என்னன்னு சொன்னால் நோயாளிக்கு நீங்கள் துவா கேளுங்க, லாபா சத்தூரு இன்ஷா அல்லா, அதான் நம்மளுக்கு பாடம் இல்லையே. அப்போ இந்த துவாக்கள் அவர்கிட்ட என்ன செய்யணும், நம்ம கேட்கணுமே தவிர நோயாளி உங்களுக்கு துவா கேட்டால் கபூலாகும்ன்றது ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல. இந்த செய்தியை கொஞ்சம் விளங்கப்படுத்தணும் சொன்னால் இதில் அறிவிப்பாளர் ரீதியான காரணங்களாக எதுவும் நான் செய்யலை விளங்கப்படுத்தலை, அது பல விஷயங்கள் சொல்ல வேண்டி வரும் என்பதனால அதமாக இந்தி வல்ல அல்மு இந்த அல்லாஹ் குல் கௌலி ஹதா வஸ்தகுல்லாஹி வலக்கும் இன்ஷா அல்லாஹ்.